வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல், ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் இப்போது தீபாவளி ஆஃபர்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த 2024 தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா நிறைய கடைகள், அதாவது துணிக்கடை, நகைக்கடைன்னு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேல் போயிட்டுருக்கு. அண்டு ஜிஆர்டியில் இப்போது தீபாவளி ஆஃபர்ஸ் என்ன கொடுக்குறாங்க நம்ம நகை வாங்குறப்ப அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்டு மற்ற கடைகள்லையும் என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி ஜிஆர்டியில் நம்ம வாங்குறப்ப என்ன ஆஃபர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் ஜிஆர்டியில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அது என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், மந்த்லி பட்ஜெட்ஸ் அண்ட் கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குகிறோம் அப்படின்றப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, ஒரு கிராமுக்கு எவ்வளோ தங்கம் அமௌண்ட்டு கொடுப்பாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். அண்டு கோல்டு மணி மட்டும் இல்லாமல் நம்ம சேமிக்கிற பணத்தை வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்கும் அந்த பணம் வளரத்துக்குமான சேவிங் ஸ்கீம்ஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சிறு சேமிப்பு திட்டங்கள் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் அதுக்கான கால்குலேஷன்ஸும் போட்டுட்ருக்கோம். அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் பேங்க்ஸ், அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இருக்குது இல்லையா, அங்கே இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்டு ஸ்பெஷல் FDஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, அதுக்கான கால்குலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான வீடியோஸும் போட்டிருக்கோம். அண்ட் இதெல்லாம் இல்லாமல் இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜிஆர்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு அதிக கூட்டம் இருக்கிற ஒரு கடையாக இருக்கும். அண்ட் அந்தளவுக்கு அங்கே சேல் ஆகுது. பட் அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸும் நமக்கு இப்போ கிடைக்குது. தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தங்கம் வாங்குகிறோம் இல்லையா, அப்படி வாங்குறப்ப அதுக்கு ஈக்குவலான வெயிட்டுக்கு நமக்கு சில்வர் கிடைக்குது. அதாவது நீங்கள் ஒரு 5 கிராமில் ஒரு மோதிரம் வாங்குறீங்க, கம்மல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 5 கிராம் வெயிட்டுக்கு ஈக்குவலான 5 கிராம் சில்வர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம எவ்வளோ கோல்டு வாங்குகிறோமோ அதுக்கு ஈக்குவலான வெயிட்டுக்கு சில்வர் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த சில்வர் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சில்வர் ரேட் என்ன, இன்றைக்கான ரேட் என்ன அப்படின்றத பொறுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் சில்வரோட ரேட் வந்து ஒரு 103 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி 103 ரூபா இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 கிராமில் கோல்டு வாங்குறீங்கன்னா 5 கிராமுக்கு வந்து சில்வர் வந்து நமக்கு ஃப்ரீ இல்லையா. ஸோ அந்த 5 கிராம் வந்து 103 × 5ன்னு போட்டு அந்த 515 ரூபா வந்து நமக்கு வவுச்சர் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வவுச்சர் வந்து நம்ம சில்வர் வாங்குறப்ப நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த சில்வர் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராசஸ்ஸு. அதே மாதிரி நீங்கள் இதுக்கு சில்வர் வாங்கணும் அப்படின்னு இல்லை, சில்வர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வாங்குகிற பில் அமௌண்ட்டுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி வருது அப்படிங்கிறப்ப அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கழிச்சிட்டு கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த கிஃப்ட் வவுச்சர் மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சில்வர் வாங்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆகுது, இல்லை டேக்ஸ் அமௌண்ட்டு கட்டணும், அந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணுன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்ம சில்வர் வாங்குகிறோம் அப்படின்னாலும் சில்வர் வந்து இந்த அமௌண்ட்டு, இப்போ நீங்கள் வந்து சில்வரில் என்ன பொருள் எடுக்கிறீங்களோ அதுக்கு வர வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் நமக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி தான் இந்த அமௌண்ட்டை. இப்போ நீங்கள் எடுக்கிற பொருள் ஒரு 1000 ரூபா இருக்குது அப்படின்னா, 1000 ரூபா ஆகுது மொத்தமாக சேர்த்து அப்படின்னா இந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கோல்டு அந்த சில்வர் ரேட் மட்டும் இல்லாமல் அதுக்கான வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து கோல்டுக்காக மட்டும் நான் சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் நீங்கள் ஒரு டைமண்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா டைமண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டுக்கு 25 கிராம் சில்வர் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அன்கட் டைமண்ட்ஸ் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டுக்கு 2 கிராம் வந்து சில்வர் தராங்க. அண்டு பிளாட்டினம் ஜுவல்லரி நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப நம்ம கோல்டு மாதிரியே பிளாட்டினம்க்கும் நம்ம எடுக்கிற வெயிட்டுக்கு ஈக்குவலாக நமக்கு சில்வர் வந்து கிடைக்கும். நம்ம முன்னாடி சொன்னால் இது எல்லாமே வந்து அந்த கிஃப்ட் வவுச்சர்ஸில் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சில்வர் ஆர்டிகல்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம பூஜை சாமான் அந்த மாதிரிலாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ், அதாவது மேக்கிங் சார்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25% வந்து ஆஃப் தள்ளுபடி பண்றாங்க சோ சில்வர் ஆர்டிகல்ஸ் எடுக்கும்போது அதே மாதிரி MRP ல சில்வர் ஆர்டிகல்ஸ் சிலது இருக்கும் அந்த மாதிரி கம்மல் ரிங் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா அந்த MRP rate la irundhu namakku 10% vandu thallubadi pannuvaanga so indha madri silver kume vandu offers vandu namakku ipo Diwali time la kedaikudhu and nariya per kekra doubt enna appdin pathina gold coins nama vaangrom gold bar vaangrom abdingrappa adukku vandu indha offer irka andha weight ku equal ah namakku silver kedaikuma appdin nariya per ketrundinga adavadhu nariya per vandu already videos vandu potrukanga so adula paathittu nariya per vandu ennoda video la Diwali offer pathi podunga and adu pathina details ketru So now and the conja late on GRT poena, so another informations collect panit on there and gold coin or gold bar on a wangring up in the pa Adaka one the Namakin the silver and the Kadaka weight the silver one the gold coin wangrapom bar wangrapom kadayade Nagaya wangrapada Namakin the silver one the free. Weight equal and அடுத்தது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா GRT ல இருக்கிற changes அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா GRT la gold coin vaangrappa konja naalukku munadi wastage vandu 3% ஏத்தி இருந்தாங்க சோ அத வந்து இப்ப திரும்ப மாத்தி இருக்காங்க அதாவது நம்மளும் கூட ಅದல பத்தி வீடியோ போட்டுறோம் 3% ஆக்கிட்டாங்க gold coin vaangrappa wastage நானுமே வந்து இனி இங்க வாங்குற மாதிரி இல்ல அப்படினு சொல்லிருந்தேன் ஏனா wastage வந்து பாத்தீங்கன்னா மத்த கடைகள்ல வந்து 2% இருக்கு நிறைய கடைகள்ல ஒரு சில கடைகள்ல 1.5% 1% கூட கொடுக்கறாங்க சோ அந்த மாதிரி யோசிச்சிட்டு இருக்கப்ப இவங்க வந்து 3% ஆக்கி இருந்தாங்க பட் இப்ப திரும்பவும் அவங்க சேஞ்ச் பண்ணி பழைய வேஸ்டேஜை கொண்டு வந்திருக்காங்க அதாவது கோல்ட் காயினுக்கு 2% வேஸ்டேஜ் தான் வந்து இப்ப திரும்பவும் வாங்குறாங்க சோ உங்கள நிறைய பேருக்கு அது தெரியலனா அத சொல்லலாம் அப்படின்றதனால தான் இந்த வீடியோல நான் அத சொல்லி இருக்கேன் அடிஷனல் இன்ஃபர்மேஷனா சோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுனா லைக் பண்ணிக்கோங்க உங்க फ्रेंड्स and family தேவைப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ நன்றி வணக்கம்